அடுத்த கேள்வி, காலையில் நிறைய தண்ணி குடிக்கிறது வாட்டர் தெரப்பி பண்ணலாமா? பண்ணலாம், ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், காலை எழுந்திரிச்சோடனே ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி நிறைய குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணும், உடம்பு குளிர்ச்சியாகும். ஆனால் ஒரு கண்டிஷன், தண்ணி நிறையா குடிச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டிங்கன்னா அது கெடுதலாயிடும். சில பேர் அப்படிதான் வாட்டர் தெரப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிருவாங்க, குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டீ சாப்பிட்ருவாங்க. இப்போ என்னாச்சு, 2 லிட்டர் தண்ணியில் டீ விழுந்து 2 லிட்டர் டீயாக மாறிடும். அப்போ உடம்பு ஜீரண வேலையை பார்க்குமே தவிர கிளீனிங் வேலையை பார்க்காது. தண்ணி குடிச்சிங்கன்னா அது யூரினாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் டீ காஃபி இல்லை தோசை இந்த மாதிரி சாப்பிடணும். இதுக்கு ஓகேன்னா நீங்கள் காலையில் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம், அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, பண்ணலாம். பல்லு, பல் வலி, பல்லு உடையுது, பல்லு சொத்தையாயிடுச்சு, எகிரில் எல்லாம் ரத்தம் வருது, காரி துப்புனா ரத்தம் வருது, பல்லு பல்லு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மொத்தமாக சொல்கிறேங்க. ஒரு மனிதனுடைய பல்லு ஏன் தெரியுமா கெட்டு போகுது? அதுக்கு ஒரே காரணம், அது சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே காரணம், காலையில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க, அப்போ தான் சரியாகும். இனிமேல் காலையில் யாருமே பல்லு விளக்காதீங்க, பல்லு நல்லாயிரும். உண்மையிலே நான் கேட்குறேன், காலையில் பல்லு விளக்குறோம் இல்லையா, இதனால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்கே பாருங்கள், காலையில் பல்லு விளக்குறோம், என்ன ஆகுது, பல்லு சுத்தமாகும், ஒத்துக்கிறேன். சுத்தமான உடனே ஒரு டீ சாப்பிட்றோமா? இப்போ என்னாச்சு, டீ போய் பல்லு பட்டுருச்சு, பல்லு டீ ஆயிடுச்சு, அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் தோசை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மதியம் சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பிட்றோம், அப்புறம் பேல்பூரி சாப்பிட்றோம், அத்தோ சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், நைட்டு சிக்கன் லாலிபப்பு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூந்து விளையாடுறோமா, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு படுக்கிறோமா? கணக்கு போட்டு பாருங்கள், காலையில் பல்லு விளக்குனீங்க இல்லையா, பல்லு விளக்குனவுடனே எவ்வளவு நேரம் பல்லு சுத்தமாக இருந்துச்சு, 5 நிமிஷம். அதுக்கப்புறம் கெடுக்க ஆரம்பிச்சோமா? அதுக்கப்புறம் பல்லு கெட்டே தானே இருக்குது, நல்லா கேட்டுக்குங்க. நைட்டு படுத்து தூங்கும் பொழுது வாயை மூடி நாமெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பித்தோடனே வாய்க்குள்ளே கெட்ட வாசம் அடிக்குமா, ரொம்ப நேரம் மூடி இருந்தா? ஆக்சுவலாக இந்த பல்லை கெடுக்கிற கிருமி இருக்கு இல்லையா, அது எகிருக்குள்ளே எங்கேயாவது போய் தூங்கிட்டு இருக்கும், வெளியே வர பகலில் வராது. எப்போ வாயை மூடி வாய்க்குள்ள கெட்ட நாற்றம் அடிக்குதோ அந்த கிருமி என்ன பண்ணும், டே மச்சான் ஐயா தூங்கிட்டாங்க வாடான்னு சொல்லி கிளம்பி வந்து பல்லை உடச்சி, அது சப்பாத்தி சாப்பிட்டு, அது காஃபி குடிச்சு, அது பால் சாப்பிட்டு, நம்ம சாப்பிட்டது அதெல்லாம் சாப்பிட்டு பல்லுக்கெல்லாம் உடச்சி எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு அது காலையில் 4 மணிக்கு போய் தூங்கிடும். நீங்கள் சாவகாசமாக கால் எதிரிச்சு அதான் பல்லு கெடுத்தா செல்ல, இனிமேல் பல்லு விளக்கணும்னா விளக்காட்டிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல்லு விளக்கிறதுன்னு முடிவு பண்ணால் நைட்டு விளக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பல்லு விளக்கிட்டு படுத்தா கிருமிகள் அட்டாக் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நைட்டு தான் பல்லு கெட்டு போகிற டைம், நைட்டு பல்லு விளக்குனதுக்கப்புறமா எதையுமே சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி பாட்டு பல்லு விளக்கிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு பால் சாப்பிட்டு படுத்திங்கன்னா அதுக்கு விளக்காமல் இருக்கலாம். கடைசியாக பல்லு விளக்கிட்டதுக்கப்புறமா எதையுமே சாப்பிடாமல் படுத்து தூங்கிட்டிங்கன்னா பல் சுத்தமாக இருக்கும். காலையில் அதுக்காக விளக்க வேண்டான்னு சொல்ல, நைட்டு விளக்குறது ஹெவியாக விளக்குங்க, காலையில் லைட்டாக விளக்கு, சும்மா சாம்பிள் ஒரு ஃபார்மாலிட்டி. அடுத்தது, பல்லு விளக்கும் பொழுது ப்ரஷ்ஷை இப்படி இப்படி விளக்கக்கூடாது, மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே அந்த மாதிரி சைடாக விளக்கணும். மேல் பல்ல மேலிருந்து கீழே, கீழ்பல்ல கீழிருந்து மேலே, மேல் பல்லுக்கு உள்ள மேலிருந்து கீழே, கீழ்பல்லுக்கு உள்ள மேலிருந்து கீழே, பல்லுக்கு மேலே இப்படி தேய்ச்சிக்கலாம், அந்த பல்ல பல்லுக்கு மேலே தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சிடாதீங்க, இப்படி தேய்ங்க, இப்படி தேய்க்க வேண்டாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறதா தான், முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டாம், பட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டெக்னிக் பிரகாரம் யூஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்படி கடையில் விற்கிற பெப்சிலண்ட்டு கோல்கேட்டு அந்த மாதிரி எதையுமே வாங்கிடாதீங்க. எல்லாம் விஷம், சும்மா விஷம் இல்லை, அநியாயத்துக்கு விஷம். அதுக்கு பல்லு விளக்காமையே இருக்கலாம். நாட்டு மருந்து கடைக்கு போய் மூலிகை பல்பொடி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
நிறைய பல்படி இருக்குதுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, மளிகை கட்டில் தொங்கிட்டு இருக்கோம், அதோட பேரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டிவியில் விளம்பரம் வராத எல்லா பல்படிகளையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே சோப்புக்கு சொன்னேன், பல்படிக்கு சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்ல மாட்டேன். எல்லாம் எதாக இருந்தாலும் சரி, டிவியில் எதெல்லாம் விளம்பரம் வருதோ அதெல்லாம் நல்லா இல்லை, அவ்வளோதாங்க. நல்ல பொருட்களை டிவியில் விளம்பரப்படுத்த முடியாது. ஏன்னா ஒன்று, அவனுங்க விலைக்கு வாங்கிடுவானுங்க, இல்லை நம்மளை கெமிக்கல் போட வைப்பானுங்க, அப்போ தானே விற்க முடியும். ஏங்க யோசிச்சு பாருங்கள், டிவியில் ஒரு பொருள் விளம்பரம் வருதுன்னா ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளோ காசு யோசிச்சு பாருங்கள், லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக. அப்போ ஒருத்தர் அவ்வளவு கோடி கொடுத்து பண்ணுறான்னா அப்போ எவ்வளோ விஷம் கலக்குவான், அப்போ தானே கொடுக்க முடியும். கொடுக்க முடியாதுலன்னு நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், பல்படியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மருந்து கடைக்கு போங்க. ஏதாவது பல்படி பேசலாம் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தது, தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அதை வாயில் கொப்பளிச்சிங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாப்போம். நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பினோம்னா பல் நல்லா போகும். இதெல்லாம் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி நைட்டு பல் விளக்கி, காலையில் எக்ஸ்ட்ரா விளக்கி, நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிச்சு, உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சு, பல் அந்த ப்ரஷ்ஷை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி, நல்ல நாட்டு மருந்து கடையில் விற்கிற பல்பொடிகளை பயன்படுத்தும் பொழுது பல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக போகும்.